முதல் படம் அப்படியே படிப்படியாக பிரிஞ்சு தந்திருப்பது உலகம் கீழே. எப்படி உலகம் நிலை பெயர்ந்திருக்கிறது அங்க முதல்ல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம கவனம் செலுத்த போறது இந்த ஒட்டுமொத்த நேரத்தை பற்றி பேச போறதுல. நம்ம முன்னோர்கள் எங்க இருந்தார்கள், நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இந்த உலகத்திலே நாம் மூத்தவர்கள் மூத்த குடி என்று சும்மா சொல்லல, உண்மையாகவே சொல்லுகிறோம். அதுக்கு என்ன சான்று என்று பார்ப்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில இந்த ஆப்பிரிக்காவை ஒட்டுநாட்டி இருக்கிற பகுதி நடுவில் கத்திரி பூண்டு இருக்கு பாருங்க, இந்தியா என்ற பேரு, அதுல போய் தான் நம்ம கவனம் செலுத்துகிறோம். இது அந்த இந்தியான்றது இப்போ வெள்ளக்காரன் வந்து வச்ச பேர், வெள்ளக்காரன் வந்து அடிமைப்படுத்திய போது அவன் அந்த பகுதிக்கு அவன் வந்து ஒரு வணிக நிறுவனம் வச்சுக்கிட்டு வந்தான். அவன் நாட்டில் ஆட்சி இருக்கிறது, அரசு இருக்கிறது, வணிக பெரிய குழு நிறுவனங்களை நிறுவி கொண்டு உலகம் முழுவதும் போனார்கள். அப்படி வந்த பொழுது ஈஸ்ட் இந்திய கம்பெனி என்று சொல்லி கிழக்கு இந்திய கம்பெனி என்று வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அந்த நிறுவனத்தின் வழியாக வந்து அவர்கள் இந்தியா என்ற சொல்லிக்கிறேன், பேச்சுக்களுக்கு அதான் இந்தியா என்று சொல்லியிருக்கேன். உண்மையிலே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த இந்தியா என்ற பகுதி முழுமைக்கும் தமிழர்கள் குறிப்பிட்டு வந்த பழைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா நாவலம் என்பது. ஏன்னா நாவல் மரக்காடுகள் அதிகம் இருந்ததுனால நாவலம் என்ற பெயர். நாடு என்பதற்கு இன்னொரு பெயர் சொல்லு வந்து தேயம். அப்ப நாவலம் தேயம், நாவலம் நாடு என்று சொல்வது போல நாவலம் தேயம் என்றார். நாவலம் தேயம் என்கிறத வந்து பல பிரிவுகளாக பிரித்த போது ரொம்ப குளிர்ச்சி மிக்கதான காட்டு வளம் மிக்கதாக செழிப்பானதாக இருந்தது. மனிதன் கை வைக்கல ஒண்ணும், ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறதுனா கூட பாப்பேன் என்ன மாதிரியான ஒரு அடையாளம் சொல்றது. இங்கேயோ குழந்தைங்க வரான், நீ வந்தீனா இந்த இடத்துல நாவல் மரம் நிறைய இருக்கும், இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா இங்க வந்து இந்த நொச்சி மரம் வந்து நிறைய இருக்கும், இங்க வந்தாக்கா வந்து பெரிய அருவி இருக்கும், இங்க வந்தா ஒரு மலை இருக்கும், இங்க வந்தா நிறைய அந்த ஒரு ஆறு அந்த ஆற்று இந்த மாதிரி மீன் நிறைய இருக்கும் அப்படின்னு உலகம் முழுவதும் இருக்கிற பழைய மக்கள் உலகத்து இயற்கையில அவங்க ஒண்ணுமே பண்ணாம இயற்கை இயற்கையாகவே இருந்த பொழுது இயற்கையில எதை எப்படி அடையாளம் வச்சுக்கிட்டானா அங்க என்ன இருந்துச்சு அதை வச்சு பேர் வச்சுக்கிட்டான். அப்படித்தான் தமிழர்கள் இந்த நாவல் மர காட்டை பார்த்து நாவலம் தேயம் என்று சொன்னார்கள். பிறகு நாவலம் தன் பொழில் என்றும் அது பேர் சொன்னார். நான் இதை பற்றி அடுத்த கட்டத்தில் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா முத அந்த எல்லா கட்டமும் இணைஞ்சிருந்தது இல்லையா, இணைஞ்சிருந்த பொழுது எங்க இருந்தது அது அந்த இக்குவேட்டர் நடு நடுன்னு சொன்னேன். இப்ப இந்தியா எங்க இருக்கு சொல்லுங்க, நடுவாருக்கு கீழேயா மேலேயா? இப்ப இல்ல இந்தியா இக்குவேட்டர் மேல இருக்கா கீழ இருக்கா? இப்ப உள்ள இந்தியா மேல இருக்கு, அந்த இக்குவேட்டர் மேலதான் கதிரிவாசி கதிரிசிவாக்கு மேல சர்த்தான் மேல போது பாருங்க, அந்த யூரேசியான் வச்சிருப்பாருங்க, அந்த அந்த கோட்டு எல்லையில இருக்கு நடுவுல அந்த கோடு வருது. பழைய இந்தியா எங்க இருக்கு இது நானா சொல்றேன், ஆராய்ச்சியாளர் சொல்றார் எங்க இருக்கு நடுவரை என்ற சொல்றதுக்கு கீழே இருக்கு பாருங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இது இப்படி இந்த கண்டங்கள் பெயர்ந்ததுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி பெயர்ந்து நகர்ந்து நகர்ந்து வந்து உழவு உழவு போயிருக்கு, அது எப்படி வந்திருக்குன்றது தான் இந்த படம் காட்டுகிறது. அப்படி நீங்க பாருங்க பக்கத்திலே மில்லியன் எழுதியிருக்கான், கீழே உள்ள படம் 71 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், அதுக்கு அடுத்த இரண்டாவது படம் 55 மில்லியனுக்கு முன்னால், அப்ப இங்க இருந்து அங்க போயிடுச்சு, அதுக்கு பிறகு 30 மில்லியன் ஆண்டுக்கு முன்னால் இன்னும் மேல போயிருக்கு, பிறகு 10 மில்லியன் ஆண்டு முன்னால் இன்னும் மேல போயிருக்கு, கடைசியில வந்து ஆசியாவில இமயமலை பகுதியோட ஒட்டி கொண்டு. நான் மீண்டும் காட்டுறேன், இப்போ இந்த ஒட்டி இருக்கின்ற அந்த பகுதி சிவப்பா தெரியுது பாருங்க, அதுவும் அது ஒட்டுற அந்த பகுதியில் தான் அந்த பழையதுல நாம சொல்ற குமரி நாட்டு பகுதி. இது எங்க இருந்தன, நடுக்கோட்டுக்கு கீழே இருந்தது. அப்ப நம்ம முன்னோர்கள் எங்க இருந்து வந்தார்கள், தென் திசையில இருந்து வந்தாங்களா வடக்கு திசையில இருந்து வந்தாங்களா? உலகத்துல தெற்கு திசை கீழே, தெற்கு சவுத். அப்ப அந்த தெற்குல இருந்து வந்தனால நமக்கு என்ன பேரு, தென்னவருக்கு பேரு, தென்னாடுன்னு பேரு, தமிழுக்கு என்ன பேரு, ஒரு பேரு தென்மொழி என்று பேர், எல்லாம் தெற்கு தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலப்பயிற்சி பார்த்துட்டோம்.
இந்த நிலத்துல குமரி நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல கற்கால ஸ்டோனேஜ் சாமான் பார்த்தும் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லீங்களா. அப்ப சாமான் பார்த்துல பழங்கற்காலம் புது கற்காலம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இரும்பு காலம் பொற்காலம் சாமான் கன்சா சாமான் பல மாதிரி சாமான் சொல்லுவாங்க நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இதுல கற்காலம் என்கிற ஒரு நிலையில மனிதர்கள் இயற்கையில இருக்கிற பொருள்களை அப்படியே பயன்படுத்தினது போக சாப்பிட்டது போக அவன் பாதுகாப்புக்காகவும் சில வேலைகளை சுலபமாக்கி கொள்றதுக்காகவும் இயற்கையில் உள்ள பொருளை அவன் முதல்ல அதிகமா பயன்படுத்துறது கல். அந்த கல்லை வச்சுதான் வந்து அடிக்கிறதுக்கு வேற விலங்குகள் அடிக்க அவன் பயன்படுத்தியிருக்கான். பழம் கனி அடிக்கவும் பயன்படுத்தியிருக்கிறான். அதைத்தான் அது சில கல் தேஞ்சி அப்படி மாதிரி உடைஞ்சி கத்தி மாதிரி இருக்கும்போது அதை வச்சு வெட்டுறதுக்கு பயன்படுத்திருக்கான். இவன் காலே அந்த கல் பதம் பார்த்தபோது தெரிஞ்சிருக்கு. சில கல் கூறா இருக்கும். இப்படி பல வடிவங்கள்ல இருக்கிற அந்த கல்லை அவன் என்னவா கண்டிருக்கிறான்னு சொன்னா அதை கருவியாக மாற்றிக்கணும். பிறகு அதை வந்து எப்போதும் வச்சு நல்ல சுலபமா வேலை செய்து கையிலே பிடிச்சிக்கிட்டு செய்வது கை உறுத்தலா இருக்கும். பிறகு ஒரு கட்டையை வச்சு அது கூட கட்டி இருக்கிறான். நீங்க இந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த காலகட்டத்தை தான் கற்காலம்னு சொல்றோம். இந்த கற்கால நாகரிகம் என்பது கடந்த 500,000 ஆண்டுகள் 500,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவிலே இருந்தது என்பதற்கு ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னவும் இருக்கு. கடந்த 5,000 ஆண்டு வரைக்கும் முன்ன வரைக்கும் கூட இந்த கற்காலம் சார்ந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த நீளமா தெரிந்து வந்து உங்களுக்கு எல்லாமே என்னது அந்த கற்கால பகுதி நாகரிகங்கள் அதிகமாக இருந்த இடங்கள். மற்றவையெல்லாம் மாறிடுச்சு. இந்த வெள்ளையா இருக்கிறதுலாம் அப்படி இருந்து மாறி போன இடங்கள். இந்த நாவலன் தீவு சொன்ன நாவலம் நாவலன் தீவு நாவலன் தேயம் நாவலன் தீபம் என்றும் பெயர். நாவலம் தன்பொழி என்று இது பெயர். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா கீழே ஸ்ரீலங்கா அந்த வந்து பங்களாதேஷ் இங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து நேபாள் இப்படி இது பாகிஸ்தான் அந்த ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் எப்போ வந்துச்சு. பாகிஸ்தான் ஒரு நாடு எப்போ வந்துச்சு உலகத்துல தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப புது பிஞ்சு நாடு. எப்போ வந்துச்சு? 1947 தான் பாகிஸ்தான் ஒரு நாட்டு பகுதி உருவாக்கப்பட்டது. 1947 முன்னாடி உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் ஒரு நாடு கிடையாது. பங்களாதேஷ் எப்போ வந்துச்சு? 1972 தான் பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை பிரிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முன்ன பங்களாதேஷ் இல்லை, பாகிஸ்தான் இல்லை, ஆப்கானிஸ்தான் ஒன்று இல்லை. அப்பெல்லாம் என்னவா இருந்தது? ஒட்டுமொத்தமும் நாவல தெய்வமாக இருந்தது. கடந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால அது நாவல தெய்வமாக இருந்தது. இது முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் அத்தனை மக்களும் அத்தனை பேரும் தமிழ் மக்கள். வடக்கு தெற்கே இருந்துதான் மேலே போயிருக்கிறார், கிழக்கு போயிருக்கிறார், மேற்கு போயிருக்கிறார். ஏன் போனா கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு சுனாமி சொல்றாங்க. அந்த சுனாமி மாதிரி பெரிய கடல் கொந்தளிப்புகள் ஏற்பட்ட போது நிலம் மூழ்கியது. அப்ப அதுல இருந்து தப்பித்தவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றார்கள். தரை போக்குவரத்தை விட நீர் போக்குவரத்து ரொம்ப எளிமையா இருந்தது. அதை மிதக்கிட்டு ஒரு படகை போட்டு என்ன போட்டு இந்த கட்டுமரம்லாம் சொல்லுவாங்க கடல் அதெல்லாம் போறதுக்கு சுலபமா இருக்கு. அப்ப மக்கள் எப்படி இந்த நிலத்தில் தோன்றினார்கள் என்ற ஒரு வரலாற்று பின்னணிக்கு தான் நான் இதை உங்களுக்கு காட்டுகிறேன். இது மொத்தத்தை நாம பெரும் தமிழகம் சொல்றோம். இன்னைக்கு தமிழகம்னு சொல்லப்படுறது என்னது? இந்தியாவில் தமிழ்நாடு இந்த மேப்பை நீங்க இது பாருங்களேன் போட்டீங்கன்னா காட்டியிருப்பாங்க. தமிழ்நாடு சின்னதா ஈடு சின்னதா இந்த இலங்கை இருக்க சிறை ஸ்ரீலங்கா அதுக்கு பக்கத்துல காட்டுவான். அதான் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே இது மொத்தமும் பெரும் தமிழகம் நாவலம் தேயம் என்று சொல்ல அங்க பேசிய தமிழ் நாவலம் பெருந்தமிழ் என்று அதை சொல்லுவார். நாவலம் தன்பொழி என்று நான் இன்னொரு பேர் சொன்னேன். மூன்று தமிழ்ச் சங்கம் இருந்தது. மூன்றாவது தமிழ்ச் சங்கத்தை கடச்சங்கம் சொல்லுவார். அதில் உள்ள இலக்கியங்கள் நமக்கு பல அழிந்து போய் மிச்சமாக 36 இலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன. அதுல ஒன்று பரிபாடல் என்று ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்துல இந்த நாவலம் தேயத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. முருகனை பற்றி பாடுகிற ஒரு பாட்டு. அப்ப முருகனுடைய அருமை பெருமையெல்லாம் சொல்லுகிற பொழுது அவனுடைய வரலாற்று தொடர்புல இந்த பொழி என்று பேசப்படுகிறது. நாவலம் தன் பொழி என்று மொத்தத்தை சொன்னார்கள். அதுல வடபகுதி உத்தாரா வடபகுதியை மற்ற